நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இசை சகாப்தம் யேசுதாஸ். இந்த நிகழ்ச்சியில் கேஜே யேசுதாஸ் அவரை பற்றி தான் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கு வரைக்கும் கேஜே யேசுதாஸ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய லெஜெண்டாக திகழ்ந்துட்டுருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த திறமை தான். அவரே ஒரு நிகழ்ச்சியில் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு அப்படின்றவங்க நமக்கு சொல்லித்தரவங்க, அதுக்கு வயசு வித்தியாசம்லாம் கிடையாது. நம்மளோட சின்ன வயசில் இருக்கவங்க நமக்கு ஒரு விஷயம் சொல்லித்தராங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் அவங்க தான் நமக்கு குரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயசு வித்தியாசம் எல்லாம் சொல்லித்தரத்துக்கு கிடையாது அப்படின்றது தெரியுது. கேஜே யேசுதாஸ் அவரை பற்றி இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில் காத்துட்ருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். யேசுதாஸ் அவருடைய இசை பயணத்தில் எந்த திரைப்படத்துலேருந்து இப்போ நம்ம பாடல்களை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1987 ரிலீஸ் ஆன அன்புள்ள அப்பா. திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது ஏசி திருலோகச்சந்தர் அவர்கள். இரட்டை இசையமைப்பாளர்களான சங்கர் கணேஷ் அவங்களுடைய அற்புதமான இசையமைப்பில் உருவான அன்புள்ள அப்பா திரைப்படத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த பாடலுடைய ஆரம்பம் தான் அத்தைக்கு பிறந்தவள். இந்த பாடலை கேஜே யேசுதாஸ் அவர்கள் எஸ்பி சைலஜா அவங்களோட இணைஞ்சு பாடியிருக்காரு. இந்த பாடலும் இந்த திரைப்படத்தில் ஒரு தனித்துவமான பாடலாக வலம் வந்துச்சு. பாடலுடைய வரிகளும் இந்த பாடலுடைய வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். வரிகளை புனைந்திருக்கிறது கவிஞர் வைரமுத்து அவர்கள். கேஜே யேசுதாஸ், சைலஜா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக இந்த பாடலை ரசித்து உணர்வு பூர்வமாக பாடியிருப்பாங்க. இந்த பாடலை கேட்கும் போது கண்டிப்பாக எல்லோருக்கும் அது புரியும். அன்புள்ள அப்பா திரைப்படத்தில் இரட்டை இசையமைப்பாளர்களான சங்கர் கணேஷ் அவங்களுடைய அற்புதமான இசையமைப்பில் கேஜே யேசுதாஸ் அவர்கள் பாடிய அந்த பாடலுடைய ஆரம்பம் தான் இது பால்வெடியும் முகம். இந்த பாடலையும் கேஜே யேசுதாஸ் அவர்கள் எஸ்பி சைலஜா அவங்களோட இணைஞ்சு பாடியிருக்காரு. இந்த பாடலும் இந்த திரைப்படத்தில் ஒரு வித்தியாசமான பாடலாக இடம்பெற்றிருந்துச்சு. கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய அற்புதமான வரிகளில் கேஜே யேசுதாஸ் அவருடைய இசை பயணத்தில் 1980s நிறைய திரைப்படங்களில் வெற்றி பாடல்கள் பாடியிருக்காரு. அந்த வரிசையில் எந்த திரைப்படத்துடைய பாடல்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1987 ரிலீஸ் ஆன படம் தான் கிழக்கு ஆப்பிரிக்காவில் ஷீலா. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது இயக்குனர் துவாரகேஷ் அவர்கள். இவருடைய டைரக்ஷனில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுரேஷ், சகிலா சந்திரன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. திரைப்படத்திற்கு இசையமைச்சிருக்கிறது பப்பி லஹரி அவர்கள். கிழக்கு ஆப்பிரிக்காவில் ஷீலா, இந்த திரைப்படத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த அற்புதமான பாடலுடைய ஆரம்பம் தான் ஷீலா ஊமை ஷீலா. இந்த பாடலை கேஜே யேசுதாஸ் அவர்கள் கேஎஸ் சித்ராவோட இணைஞ்சு பாடியிருக்காங்க. பாடல் காட்சியிலையும் சுரேஷ் மற்றும் ஷகிலா சந்திரன் இவங்க ரெண்டு பேரும் அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கேஜே யேசுதாஸ் மற்றும் சித்ரா இவங்களுடைய குரலில் இந்த பாடலை கேட்கும்போது கண்டிப்பாக இசையை ரசிக்காதவங்க கூட ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளவு அழகாக இனிமையாக இந்த பாடலை பாடியிருப்பாங்க. பாடலுக்கான வரிகளை எழுதியிருக்கிறது வாலிப கவிஞர் வாலி அவர்கள். இந்த திரைப்படத்துடைய இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படத்துடைய முக்காவாசி ஷூட்டிங் வந்து ஜிம்பாபே நாட்டில் தான் படமாக்கப்பட்டிருக்கான். இது வந்து அன்றைய காலகட்டத்தில் ரொம்பவே சிறப்பான விஷயமா பேசப்பட்டுச்சு. இசை சகாப்தம் யேசுதாஸ் நிகழ்ச்சியில் இன்னைக்கு அவரை பற்றின பல அபூர்வமான தகவல்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.